ஹாய் காய். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன போக போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு இந்த கேஓ நைட் அப்டேட்டுடைய ஃப்ரீ இவெண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸோ அந்த ஃப்ரீ இவெண்ட்டை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ஸோ அந்த ஃப்ரீ இவெண்ட்டில் வந்து நமக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து உங்களுக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு தெரியாமல் இருந்ததுனா, ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை போய் நீங்களுமே கம்ப்ளீட் பண்ணி, ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீ ரிவார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். நமக்கு வந்து அந்த கேஓ நைட்டுக்கான ஈவெண்ட் வந்து இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது இன்றைக்கி 17th April இந்த மந்த் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து போகும். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீ ரிவார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா கேஓ நைட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து தரேன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து இன்றைக்கி 17th April ரெண்டு மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டலுக்கான ஈவெண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் பண்டல் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து செகண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கைவிங்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து லாகின் ரிவார்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஸோ லாகின் ரிவார்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பைக்கோட ஸ்கின்னுமே வந்து அந்த ஈவெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து 24th April அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ அது வந்து 24th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பைக் ஸ்கின்னை வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு 24th April அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது கேஓப் ஆஃப்டர் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு பேக் பேக் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சரியாக தெரியல. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 24th April அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன்னு சொல்லிட்டு ஸோ அந்த கேஓ நைட்டோட அந்த மேல் பண்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேல் பண்டல் தான் வந்து நமக்கு எப்படி கேமில் வரப்போம்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. ஸோ அது வந்து நமக்கு கேமில் பார்த்தீங்கன்னா ஸோ 24th April அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த கேஓ நைட் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ தரக்கூடிய ஃப்ரீ ரிவார்ட்ஸ்னே சொல்லலாம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி 17th April பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டலுக்கான ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து ஸோ எப்படி கம்ப்ளீட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஈவெண்ட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ நமக்கு வந்து லாபிலே பார்த்தீங்கன்னா ஸோ ரைட் சைடில் வந்து நமக்கு இந்த கிளாசிக் ரேங்க் மேட்ச்லாம் வந்து நம்ம மோட் சேஞ்ச் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ அது கீழே வந்து இந்த மணி ஹிஸ்ட் ஈவெண்ட் இந்த பூயா ஈவெண்ட்லாம் வந்து பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து ஸோ கேஓ நைட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸுக்கான ஈவெண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஈவெண்ட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது அல்டிமேட் ஃபைட்டர்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேஓ நைட்டுக்கான எல்லா ஃப்ரீ ரிவார்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து இந்த ஈவெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாகின் ரிவார்டாக வந்து ஸோ அந்த பைக்கோட ஸ்கின் வந்து தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப்பாக வந்து ஸோ அல்டிமேட் ஃபைட்டர் கீழே வந்து ஒரு லாகின் ரிவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த லாகின் ரிவார்டு ஆப்ஷன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து அந்த பைக்கோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாகின் ரிவார்டாக கொடுக்குறாங்க. இதுதான் வந்து அந்த பைக்கோட ஸ்கின்னு. ஸோ இந்த ஸ்கின்னு வந்து எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் வந்து கொடுத்துருந்தாலும் ஸோ நமக்கு வந்து ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா பைக்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அதாவது 24th April அன்னைக்கு நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து ஸோ லாகின் பண்ணால் மட்டும் போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பைக்கோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீயாகவே வந்து கிடச்சிரும். இதை வந்து மறக்காமல் 24th April அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃப்ரீயாக க்ளைம் பண்ணி எடுத்துங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஸோ அந்த லாகின் ரிவார்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது டெய்லி மிஷின் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டெய்லி மிஷினை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஸோ இதில் வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுற தூரமாக பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அதாவது ப்ளூ கலர் வித் எல்லோட பார்த்தீங்கன்னா ரெண்டு டோக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டோக்கனை வந்து ஸோ நீங்கள் டெய்லி மிஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற தூரமாக பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணி தான் வந்து ஸோ இந்த ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் பண்டலை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே எடுக்கணும். ஸோ அந்த டோக்கனை வந்து டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஸோ மார்னிங் வந்து 4:00 பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த டைமுக்கு அப்புறம் வந்து ஸோ நீங்கள் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்க டாஸ்க்கை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி ஸோ அந்த டோக்கனை வந்து கலெக்ட் பண்ணுற தூரமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த டோக்கன் வச்சு அந்த ஃபீமேல் பண்டல் எங்கே வந்து ரெடீம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டோக்கன் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த கலெக்ட் பண்ணுற டோக்கன் வச்சு அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி ரெடீம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக பேக் வந்தீங்கன்னா ஸோ கீழே வந்து டெய்லி மிஷின் கீழே பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் தான் வந்து அந்த ஃபீமேல் பண்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபைட்டர் ரிவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே செகண்டாக. ஸோ அந்த ஃபைட்டர் ரிவார்டு ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ இதில் தான் வந்து நமக்கு அந்த ஃபீமேல் பண்டல் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து லெவல் 1 ரிவார்டு, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4னு சொல்லிட்டு ஸோ 4 கலரில் பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா
ஸோ அதை ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து லெவல் ஃபோரில் இருக்க அந்த எல்லோ கலர் பாக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டல் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபீமேல் பண்டல் எடுக்கிறதுக்கு வந்து ஸோ அந்த பாக்ஸை வந்து நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த டெய்லி மிஷன்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணணும். ஸோ ஸ்பின் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அந்த பவர் வந்து டிக்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து எப்படி ஸ்பின் பண்ணி நம்ம அந்த பாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த ரிவார்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஈவெண்ட்டில் எப்படி ஸ்பின் பண்ணி ஸோ அந்த பாக்ஸை கலெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து டெய்லி மிஷினில் கிளைம் பண்ண அந்த ப்ளூ கலர் டோக்கன் வந்து நமக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ அந்த டோக்கனை வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணணும். ஸோ அந்த எல்லோ கலர் டோக்கன் வச்சும் ஸ்பின் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ப்ளூ கலர் டோக்கன் வச்சு நம்ம வந்து ஸ்பின் பண்ணலாம். ஸோ ஸ்பின் பண்ணுறதுக்கு வந்து ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த மேல் பண்டலும் ஃபீமேல் பண்டலும் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ளூ கலரில் ஒரு டோக்கன் போட்டு ஒரு ஃபைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டோக்கன் போட்டு ஸோ ஃபைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு டோக்கன் கொடுத்து ஸோ ஒரு ஃபைட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதில் தான் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணணும். ஸோ ஒரு ஒரு டோக்கன் கொடுத்து நீங்கள் ஸ்பின் பண்ண போகிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும். ஸோ அதுவே வந்து ஸோ ரெண்டு டோக்கன் கொடுத்து நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து மேலுக்கு பார்த்தீங்கன்னா 15.25 வந்து ஃபீமேலுக்குன்னு சொல்லிட்டு மைனஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களால் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே வந்து ஈஸியாக எடுத்துட முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லோ கலருக்கு வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா அதில் வந்து மேலுக்கு பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகும். ஸோ அதுவே வந்து ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த டோக்கன்ஸை கொடுத்து நீங்கள் ஸ்பின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஃபைட் பண்ணுறப்ப வந்து ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டோக்கன் கொடுத்து நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா ஸோ ரெண்டு பேருக்கு வந்து சேமாகவே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும். ஸோ அதுவே வந்து ரெண்டு டோக்கன் கொடுத்து ஸ்பின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ மேலுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும். ஸோ அதுவே வந்து ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் அதிகமாக வந்து மைனஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் மாற்றி ஃபைட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து டிஃபெக்ட் ஆகுறாங்களோ ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அவங்களுக்கான டிஃபெக்ட் பாயிண்ட் வந்து மேலே விஎஸ் போட்டு மேலுக்கு வந்து ப்ளூ கலரு ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்னு சொல்லிட்டு ரெண்டு லைன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறப்ப அது நீங்கள் ஸ்பின் பண்ணுறப்ப வந்து ஸோ மேலும் ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து யார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபுல் பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகி ஃபஸ்ட்டு வந்து டெஃபெக்ட் ஆகுறாங்களோ ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ரிவார்டு கிடைக்கும். ஸோ நான் வந்து இருக்க ஒரு டோக்கனை வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சாம்பிளுக்கு வந்து இதில் கீழே பாட்டமில் வந்து ஒரு டோக்கன் கொடுத்து ஸ்பின் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். ஸோ அதை கொடுத்து நான் ஸ்பின் பண்ணேன்னா ஸோ ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் கொடுத்து ஸ்பின் பண்ணுறப்ப வந்து ரெண்டு பேருக்கும் -10 தான் பார்த்தீங்கன்னா ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணி ஸ்பின் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டோக்கன் கொடுத்து ஸ்பின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து ரெண்டு டோக்கன் கொடுத்து ஸ்பின் பண்ணுங்கள். அப்படிலாம் அந்த எல்லோ கலர் வந்து ஒரு டோக்கன் கொடுத்து ஸ்பின் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஸோ அதில் இருக்கக்கூடிய பாக்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக வந்து ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ 150 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபைட் பண்ணி யார் வந்து ஸோ அந்த 150 பாயிண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக மைனஸ் ஆகுதோ ஸோ அவங்க வந்து டெஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ரிவார்டு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரிவார்ட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த ஃபீமேல் பண்டில் அடுத்து அந்த பைக் ஸ்கின்னு ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ மீதி எல்லாமே வந்து எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அடுத்த ரிவார்டு வந்து லாகின் ரிவார்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை விங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஈவெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம். ஸோ அது வந்து நீங்கள் 7 டேஸ் லாகின் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கை விங் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஸோ மீதி பார்த்தீங்கன்னா அந்த மேல் பண்டலுக்கான ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸோ இந்த K18 அந்த அல்டிமேட் ஃபைட்டர் என்ற ஈவெண்ட்டை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணி ஸோ அதில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ க்ளியராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டோம். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டை வந்து ஸோ எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து தெரியாமல் இருந்ததுன்னா ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து எடுத்துங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வரதான டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.